ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ட்ரைனர் சுகுமார் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ ஏன் இப்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸ், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே தெரியாமல் கேட்டிருக்காங்க. அம்மா பெரியவங்க, அப்பா அம்மார்கள், இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. இது வீட்டில் இருந்துட்டு எங்களுக்கு மைண்ட் செட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்குமே வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மைண்ட் செட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா 21 நாளில் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, கடைபிடிங்க. 21 நாள் வந்து ஃபுல் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த 21 நாள்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், 21 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் கொண்டு வரதுக்காக அப்படின்ற ஒரு விஷயந்தான் இதில் நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னது வந்து, போன இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறது வந்து உண்மையாக நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயந்தான் வந்து 21 நாள் நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட எண்ணம், அதாவது நினைக்கிறீங்க, நினச்சிங்கன்னா அதை செயலில் செயல்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஆஃபீஸை போகிறது வந்து சீக்கிரமாக நிறைய விஷயம் கிளம்பியிருப்பீங்க. இப்போ சாஃப்ட்வேர், ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு கிளம்பிட்டுருப்பாங்க, டைம் இருக்காது அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வருவாங்க இல்லையா, என் வேர்ல்ட் ஜிம்லேயே வந்து கிளைண்ட்ஸ் வரும்போது சொல்லியிருக்காங்க, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அதனால் வந்து டைம் இல்லை மாஸ்டர், எனக்கு வந்து இப்படி போகிறேன், ஸ்பிக்காக போக வேண்டியது இருக்குது, நைட்டு வரும்போது டயர்டாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் நான் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போதோ எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 12 hours ஒர்க் பண்ணாலும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சந்தோஷமாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, வெளியூரில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாம். இந்த டைமை கரெக்டாக நீங்கள் 21 நாள்ன்ற ஒரு விஷயம், இது தொடர்ந்து போகுமோ இல்லை போகாதோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த 21 நாள்ன்ற விஷயம் மைண்ட் செட் கொண்டு வரதுக்காக, 5 மணிக்கு எழுந்துக்கிற மைண்ட் செட்டாக ஒரு வாரம் பழக்கப்படுத்துங்க, திரும்பி அடுத்த வாரம் உங்களுக்கு அது பழக்கமாயிடும். அதான் நீங்கள் நினைச்சுன்னா பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ நம்மளுக்கு நடக்க போகுது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக டயட் பண்ணலாம். டயட்டை பற்றியும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நீங்கள் நிறைய பேக் ஸ்ட்ரென்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிரிட்ஜிங்கு, பிளாங்க்கு, சைட் பிளாங்க்கு, ஹோல்டிங்கு, இது எல்லாமே பண்ணுங்கள். வீட்டில் இப்போ வந்து சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கழுத்து நீங்கள் தொங்க விடாமல் நேராக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு சர்வைக்கல் ப்ராப்ளம் ஈஸியாக வந்துடும், பேக் பெயினும் வந்துடும். நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு இப்போது கீழே உட்காந்து ஒர்க் பண்ணலாம். உங்களோட லேப்டாப்பை வந்து ஒரு மீடியம் ஸ்டூ லைட்டில் வச்சுட்டு இப்படி எட்டை குனியாமல், ஏன்னா தலை கணம் அப்படின்ற ஒரு விஷயம், சாதாரண விஷயம்ல நம்ம முன்னோர்கள் சொன்னது, தலையில் தான் வெயிட் அதிகம், அதனால் தலையை தொங்க விடாதீங்க. உங்களோட குழந்தைங்களையும் கீழே குனிஞ்சு மொபைலை பார்க்க வைக்காதீங்க. எல்லாருமே இப்போ மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் குழந்தைங்க. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், பேரண்ட்ஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், அந்த மொபைலை கீழே குனிஞ்சு பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஹெட்டை வந்து கீழே தொங்க விடாமல் நேராக வச்சு பாருங்கள். ஏன்னா ஈஸியாக கழுத்து பெயின் வந்துடும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், சிம்பிளான டயட். இது வந்து எல்லாருக்குமே, வெயிட் லாஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரோட்டீன் டயட் எடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் எடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக லிக்யூட் பேஸ் எடுங்க. இது மூணுத்தையும் ஆல்டர்னேட் பண்ணுங்கள், உங்களுக்கு போர் அடிக்காது டயட், ஈஸியான டயட். ஒரு நாள் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட், ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரோட்டீன், ஒரு நாள் ஃபுல்லாக லிக்யூட் பேஸ் ஜூஸ். இன்னொரு விஷயம், நம்ம மசில் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் நான் சொன்னது தான், பிடி சார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, ஜிம்மில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, தண்டால் இருக்குது, ஜம்பிங் இருக்குது, அப்புறம் வீட்டில் குட்டி தம்பிள்ஸ் வச்சுட்டோ நிறைய ஃபிட்னஸ் ட்ரைனர்லாம் போட்டுட்ருக்காங்க வீடியோ, வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணுற மாதிரி, இது எல்லாமே எக்ஸசைஸ் தான். எல்லாருமே தப்பாக போடல, அவங்களாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ட்ரைனர்ஸும். நீங்கள் அதே மாதிரி அவங்களையும் அவங்க போட்டுறதையும் நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணலாம், இந்த எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி அதை கூட பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாருமே போடும்போது அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லா ட்ரைனர்ஸும் தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போது
வீட்டில் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக ஃபிட்னஸை வந்து எல்லாம் எப்படி தெரியப்படுத்தணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து சொல்கிறேன், யாருமே வந்து டைட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. ஏன்னா சூப்பராக டைட் பண்ணலாம் வீட்டில் இருந்தது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பசி எடுக்காது, அதுவும் சம்மர் டைமில் நிறைய தண்ணி தாகலாம் எடுக்கும், தண்ணி நிறைய குடிப்பீங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து தயவுசெய்து மேலே வெயிலில் வந்து நில்லுங்க. மேலே உங்கள் மாடியில் நிற்கிறதுனாலையோ உங்கள் வாசலில் நிற்கிறதுனாலையோ கொரோனா கண்டிப்பாக வராது. ஏன்னா விட்டமின் டி நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வெயிலில் வந்து தயவுசெய்து ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கீழே வந்து நில்லுங்க. ஏர்லி மார்னிங் வெயிலில், அப்படி இல்லைனா ஈவினிங் வெயிலில், அந்த மாதிரி அதான் பிஃபோர் 5 o'clockக்குள்ளே இருக்கிற வெயிலில் நீங்கள் வந்து நில்லுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து விட்டமின் டியை விட்டுற வேண்டாம். நம்ம ஊரில் அந்த வெயில் வந்து கிடைக்காம நிறைய கண்ட்ரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் கூட கொரோனா பாதிப்பு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரியாது, டாக்டர் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ட்ரைனராக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மசில் கெயின் பண்ணுறவங்க, நான் சொன்ன மாதிரி நான் வீட்டில் இருந்துகிட்டே சூப்பராக டைட் பண்ணலாம், அளவாக சாப்பிட்லாம், பசி எடுக்காது. ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா பசி எடுக்காது. அது எப்படி எடுக்குது அப்படின்ற விஷயம் அது. அப்போ பர்ன் பண்ணுறதுக்கு என்னன்னு நீங்கள் யோசிங்க. வீட்டில் இருக்கிற படிக்கட்டு ஏறி இறங்குங்க. வீட்டில் வேலை செய்யுங்க, வீட்டு வேலை செய்யுங்க. லேடிஸ் எல்லாருமே வந்து வீட்டு வேலை செய்யுங்க. வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுங்கள். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யூகேல பூனான் சிஸ்டர் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இஞ்சி இதெல்லாம் சார் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒர்க்கு தான். அதை இஞ்சியெல்லாம் நல்லா இடித்து சார் எடுத்து அதை ஃப்ரீசரில் வச்சு கட்டி பண்ணி அதை ஒரு சாம்பார் செய்வீங்களா ஒரு பிடி. ஏன்னா நிறைய பற்றாக்குறை வந்துகிட்டே இருக்குது, எல்லாருமே மார்க்கெட் போயிட்டே இருக்காங்க, போக முடியாத சூழ்நிலை நிறைய வந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இதை உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது நடக்குது பாருங்கள். நீங்கள் அதை ஃபஸ்ட் அதை மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் சார் எடுத்து கட்டி கட்டியாக பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எங்கள் அண்ணா பிரபு அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க அண்ணா. அந்த அண்ணா சொன்னாங்க, நீங்கள் எந்த பொருள் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் வெளியேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த திங்ஸ் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தண்ணி, மஞ்சள் வந்து அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குது, அந்த மஞ்சளை வந்து மஞ்சள் தண்ணியை வச்சுட்டு அதில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. திரும்பி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போதும் அது சுட தண்ணியிலையோ அந்த மாதிரி தண்ணியிலையோ கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, எங்கே கையை வச்சாலும் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இது ரொம்ப பயங்கரமான ஒரு வைரஸால் தான், வைரஸ்னால் இதை வந்து இந்த ஊரடங்கு சட்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க 144. லைஃப் சைடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, யங்ஸ்டர் பாய்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், வெளியே போகாதீங்க, வீட்டில் இருந்தே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஜிம் கண்டிப்பாக 15th வரலையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கூட சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஒரு டயர்டான மைண்ட் செட்டில் வீட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அம்மா அப்பா. ஏன்னா இது வந்து மெயினாக அட்டாக் பண்ணுறது குழந்தைங்களுக்கு, பிலோ 10 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கும், அப்புறம் வந்து அபோவ் 50 இருக்கிற நம்ம அப்பா மக்கள் எல்லாருக்கும் தான் இது அஃபெக்ட் ஆகுது. அதனால் நீங்கள் வெளியே போயிட்டு வர்றது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது வந்து நம்ம இப்போ சூப்பராக பண்ணலாம் ஊரில். அதாவது வந்து இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ நீங்கள் வெளியே போகாமல் இருக்கீங்க இல்லையா, இதுதான் உங்களோட பெரிய சாதனை, பெரிய கின்னஸ் ரெக்கார்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம் வெளியே போகாமல் இருக்க, ரொம்ப கஷ்டம், என்னாலேயே முடியாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாராலையும் முடியாது. இது வந்து பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக நினச்சிங்களேன், உலக சாதனை, உலகத்தில் பெரிய சேவை. இதை விட ஒரு பெரிய சேவை எதுவுமே இல்லை, வெளியே போகாமல் இருக்கும் இல்லையா. தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொள்வதுங்கிறது மிக சாதாரண விஷயமே கிடையாது. ஐயோ, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த 21 நாளை கடைபிடிச்சிட்டிங்க, இது உங்கள் லைஃப்பில் பெரிய ஹேபிட்டாக வருவாங்க. நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்துக்கிட்டு மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுங்கள். வேறு யாரும் உங்களை கைட் பண்ண முடியாது இப்போதைக்கு. நீங்கள் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்கள், நான் டைரெக்டாக நான் வந்து பேசுகிறேன். உங்கள் என் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து கேளுங்கள் என்னென்ன பண்ணலான்னு கேளுங்கள், என்னென்ன சாப்பிட்லாம் டயட் நான் கிளியராக கூட சொல்கிறேன். இப்போ சொன்னது தான், ஒரு நாள் ப்ரோட்டீன் டயட், ஒரு நாள் கார்போஹைட்ரேட், ஒரு நாள் லிக்யூட் பேஸ், இந்த மாதிரி வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் தான் நீங்கள் டயர்டாவீங்க, வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டயர்டாக மாட்டீங்க. அதனால் சூப்பராக பண்ணலாம் டயட்டு. ஏன்னா தப்பான மைண்ட் செட்டை தூக்கி குப்பையில் போடுங்க.
ஓகேங்களா, சூப்பராக பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ஜிம்முக்கு வரவங்க, வெளியே போயிட்டு வரேன் சார், நிறைய ஒர்க் பண்ணுறேன், சேல்ஸ் பேனாக இருக்கேன், எனக்கு டயர்டாகிடுது, பாடி வீக் ஆகிடுது, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாகுது பாடி, வீட்டில் தூங்கிட்டே இருப்பீங்க, நிறைய ரெஸ்ட் டைம் கிடைக்கும். அந்த ரெஸ்ட் டைமை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்குள்ளே கொண்டு போங்க. என்ன பிடிக்கும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, கேம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே கொண்டு போங்க. சுத்தமாக இருங்க, ஆல்ரெடி நம்ம சுத்தமாக இருக்கோம், இன்னமும் மேலும் மேலும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம், போலீஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி கடவுளாக நம்ம கண்ணுக்கு தெரியுது, உண்மையான ஒரு விஷயம், அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து நம்மளை பாதுகாக்கிறது அவங்க தான், இப்போது கடவுள் ரூபத்தில் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரிக்வஸ்ட்டாக நினச்சிக்கங்க, வேண்டுகோள் கூட இதை வச்சுக்கிறேன். வீட்டிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், தப்பான மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. இந்த 21 நாளை வந்து கரெக்டான டைம் எழுந்துக்கிறது, கரெக்டான டைம் படுக்கிறது, கரெக்டான டைம் சாப்பிட்றது, கரெக்டான டைம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதை டிசிப்ளினாக கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அச்சு ஒரு வேலையாக நினச்சிங்க, ஓக்காக நினச்சிங்க, இதை வேலையாக நினைங்க. 21 நாள் வந்து நீங்கள் வேலையாக பண்ண போகிறீங்க. இப்போ இந்த 21 நாளுடைய ஒர்க்கு உங்களை பெருசாக கொண்டு போகும். 21 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது ஒரு புது மனிதனாக மாறி வெளியே போகலாம் வீட்டு உள்ளேருந்து. இதை எப்படி நினச்சிக்கோங்களேன், புது மனிதனாக மாறி வெளியே போகிறீங்க. இதை எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் க்வெஸ்சன் பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக என்னால் சொல்ல முடியாதனால நான் இப்படி ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட க்வெஸ்சன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொன்ன விஷயம் நடந்துச்சு. அப்பா அம்மா கையால் சமைச்சு சாப்பிட்றது, வெளியே போய் சாப்பிட முடியாமல் அந்த கட்டாயம் வந்துட்டோம் நம்ம. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து இப்போ நடந்துருச்சு. எல்லாருமே வந்து வீட்லேயே குக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடேபிளாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எல்லாமே ஒரு டைட்டு தான், சாப்பிடுங்க. ப்ளஸ் சுத்தமாக இருங்க, கையை கழுவுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், எல்லாருமே ரொம்ப சுத்தமாக இருங்க. தயவுசெய்து இந்த நோயை விரட்டி அடிப்போம். நம்மளோட தமிழகத்துக்கும் நம்மளோட உலகத்துக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக, மிகப்பெரிய விதிவிலக்கம் நம்ம இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன எல்லோரும் வந்து என்னோடய செலிப்ரேட்டட் ட்ரெயினர் பேஜில் க்வெஸ்சன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஆல்.